நெல்லை ஷாப்டர் பள்ளியில் கழிவறை சுவர் இடிந்து விழுந்திருந்தது. அதில் உயிரிழந்த மாணவர்களின் விவரத்தை பள்ளி நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை இணைந்திருக்கும் செய்தியாளர் நாகராஜன் தாருங்கள். வெங்கடபிரகாஷ், ரொம்ப வேதனையான செய்தி. காலையிலிருந்தே இதை பதிவிட்டு வருகிறோம். அதாவது இந்த பள்ளியில் நடந்த விபத்து என்பது கண்டிப்பாக மூன்று மாணவர்கள் உயிரை பழித்திருக்கிறது. இந்த தற்பொழுது இந்த பள்ளியின் அலுவலகத்தில், அதாவது மாணவர்கள் அனைவரையும் பத்திரமாக வெளியேற்றிய பிறகு பள்ளியின் அலுவலகத்தில் தற்பொழுது பெற்றோர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தின் வெளிப்படுத்தியதன் காரணமாக தற்பொழுது அவர்கள் அலுவலகம் தரப்பிலிருந்து காவல்துறை கேட்டுக்கொண்டதற்காக உயிரிழந்த மாணவர்களின் விவரங்கள் மற்றும் காயமுற்ற மாணவர்கள் விவரங்களை அளித்து வருகிறார்கள். என்றால் இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் சுமார் 3000 அதிகமான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மாணவர்களில் காயமுற்றவர்கள் யார் என்ற விவரம் முழுமையாக பெற்றோர்கள் தெரியவில்லை. அதே போல உயிரிழந்தவர்கள் விவரம் தெரியவில்லை. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த இடத்தில், தற்பொழுது இந்த அலுவலகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது காவல்துறை கேட்டுக்கொண்டதற்காக இந்த விவரங்கள் செய்து வருகிறார்கள். அதாவது மாணவர்கள் யார் காயமுற்றிருக்கிறார்கள் இந்த விவரங்களும், அதே போல உயிரிழந்தவர்களின் விவரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் பார்க்க முடியாது தெரியும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது அந்த கணினிகள் அதற்கான ஏற்பாடுகள் செய்து இதை ஒட்டி வருகிறார்கள். இதைத்தான் அவர்கள் காவல்துறையினரும் கேட்டிருந்தார்கள். காலையிலிருந்து அந்த ஏற்பாடுகளை செய்து தற்பொழுது நீங்கள் பார்க்க முடியும். இந்த காட்சியில் அவர்கள் உயிரிழந்தவர்கள் காயமுற்றவர்கள் பெயர் விவரங்களை எழுதியிருக்கிறார்கள். சார், இந்த அந்த பெயர் விவரங்கள் கொஞ்சம் கொடுக்குது. அதாவது இந்த இடத்தில் இந்த இதில் தெரியும். அதாவது அன்பழகன், உயிரிழந்த மாணவரின் பெயர் அன்பழகன், அப்புறம் விஸ்வரஞ்சன் என்ற மாணவர், அன்பழகன் 9th படிக்கும் மாணவர், 9th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர், நரசிங்கநல்லூரை சேர்ந்தவர். விஸ்வரஞ்சன் என்பவர் தச்சநல்லூரை சேர்ந்த மாணவர், 8th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். அதே போல சுதீஷ் என்ற மாணவர் இறந்திருக்கிறார், அவர் 6th வகுப்பு படிக்கக்கூடிய. இது எல்லாமே மூன்றும் பச்சிரம் குழந்தைகள் போல எல்லாமே சிறிய சிறு மாணவர்கள், வயதில் குறைந்த மாணவர்கள், 13 வயது, 10 வயது, 9 வயது என மிக குறைந்த வயதுடைய மாணவர்கள் தற்பொழுது இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். விபத்தில் உயிரிழந்த ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் காயமுற்ற மாணவர்கள் தற்பொழுது சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு 4 மாணவர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த அரசு மருத்துவமனையில் அவர்களின் விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சஞ்சய் என்ற மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார், 8th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். அதேபோல எஸ்கி பிரகாஷ் என்ற 9th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். ஷேக் அபுபக்கர் கித்தானி என்ற 12th வகுப்பு படிக்கக்கூடிய மாணவரும் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்துல்லா என்ற 7th வகுப்பு மாணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவரங்கள் தெரியாததால் தான் பெற்றோர்கள் வெளியே போராட்டம் நடத்தி வந்தார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தைகளின் நிலை என்ன என்று தெரியவில்லை. ஏற்கனவே இந்த மாணவர்கள் உயிரிழந்த செய்தி கேட்டு ஏற்கனவே பள்ளியில் இருந்த மற்ற மாணவர்கள் கோபத்தில் எழுந்து, அதாவது இந்த விஷயம் முழுமையாக தெரியாமல் அந்த நேரத்தில் இருந்த மாணவர்கள், அந்த மாணவர்களை, அதாவது சுவர் இடிந்து விழுந்தபோது அந்த விபத்துக்குள்ளான போது காயமுற்ற மாணவர்களை காப்பாற்ற ஆசிரியர்கள் உடனடியாக முன்வரவில்லை. இதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என்று ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் பள்ளிகளில் பல்வேறு சேதங்களையும் ஏற்படுத்தினார்கள். அது கோபத்தின் வெளிப்பாடு, ஆதங்கத்தின் வெளிப்பாடு, அது பார்க்கும்போது தெரிந்தது. இந்த நிலையில் இந்த மாணவர்கள் குறித்த விவரங்கள் ஏற்கனவே பள்ளியிலிருந்து வெளியே சென்ற மாணவர்களில் பெற்றோர்கள் தேடி வந்தார்கள். அதாவது எந்த மாணவர்கள் தங்கள் குழந்தைகள் எங்கே இருக்கின்றன என்பது தெரிந்து தெரியாமல் தேடி வந்தார்கள். பல பெற்றோர்கள் அழுது கொண்டே உள்ளே ஓடி வந்தது பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு தங்கள் குழந்தை நிலை என்ன என்று தெரியவில்லை. இந்த நிலையில் தான் காவல்துறை தற்பொழுது அதற்கான முடிவை முன்னெடுத்தது. அதாவது பள்ளியில் எத்தனை மாணவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற முழு விபரத்தையும் எழுதி வெளியே ஒட்டினால் கண்டிப்பாக பள்ளி நிர்வாகத்திற்கு வரக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு முதலில் ஒரு புரிதல் ஏற்படும், அந்த குழப்பம் நீங்கும். அதன் பிறகு அவர்கள் சரியான வகையில் அவர்கள் கேள்விகள் முன்னெடுக்கும் பொழுது அதற்கான பதில்கள் கொடுக்க முடியும் என்று காவல்துறை தெரிவித்தது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறது. அதாவது அந்த பெயர் விவரங்களை முதலில் குறிப்பிட்டு அந்த பெற்றோர்களுக்கு தெரிவித்து வருகிறார். அதன் காரணமாக தான் தற்பொழுது வெளியே பார்க்க முடியும். அது மாணவர்கள் பெற்றோர்கள் அந்த வெளியே போராட்டம் நடத்திவிடுகிறார்கள். இந்த இங்கிருந்து வெளியே அப்புறப்படுத்தப்பட்ட மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் அது போராட்டத்தை நடத்தி வருவதையும் கேட்க முடிந்தது. இங்கிருந்து செல்ல முடியவில்லை. ஆனால் அதே போல அரசு மருத்துவமனையிலும் அவர்கள் உறவினர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். வெங்கட பிரகாஷ், புகழ்பெற்ற பள்ளி, ஆனால் அந்த 3 மாணவர்களின் குடும்பத்தில் இன்று ஒரே நாளில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டுவிட்டதே. மிகுந்த வேதனையான செய்தி. தகவல்களை தந்தமைக்கு நன்றி நாகராஜன்.